பள்ளி கல்வியில் கூட அந்த பாணி அல்லது அதை அந்த நோக்கு என்பது வெளிப்பட்டுக்கேதுன்னு நான் சொல்கிறேன். ஒருவேளை அவர் சொல்லுவது போல் நேரடியாக இல்லாமல் இருக்கலாம். இப்போ உதாரணமாக எடுத்த இடுப்பில் என்ன போட்டிருந்தாங்க, மும்மொழி கொள்கை. மும்மொழி கொள்கையில் இந்தி பேசாத மாநிலங்களில் அந்த மாநில மொழி ஆங்கிலம் இந்தி இப்படி இருக்கும்னு ஒரு வாக்கியம் போட்டிருந்தாங்க. அது பளிச்சுன்னு தெரிஞ்சிச்சு. ஒன்று எல்லோரும் குய்யோ முறையோ ஒன்று தமிழ்நாட்டில் கத்தின உடனே அந்த வாக்கியத்தை மட்டும் எடுத்துட்டாங்க. இப்போ அது சரியாக போச்சு, மொழி பிரச்சனையும் தீர்ந்து போச்சுன்னு பல பேர் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. அரசியல் தலைவர்கள் கூட அப்படிங்களா அறிக்கை விட்டாங்க, ஐயா மொழி பிரச்சனை தீர்ந்து போச்சு பாருங்க, நாங்கள் எங்களுக்கு கிடைத்த வெற்றி வெற்றி அப்படின்னு. அவங்க பாருங்க, அவங்க முழுசாக படிக்கலை. நீங்கள் அந்த ஒரு வாக்கியத்தை தான் எடுத்திருக்காங்க. நீங்கள் மேலும் கீழும் படிச்சிங்கன்னா என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னு இப்போ என் கையில் இருக்கு, நான் நேரம் கருதி அதை வாசிக்கலை. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே மும்மொழி கொள்கை நடப்பில் இருக்கிறது ஒரு வாக்கியம், அது தொடரும் இன்னொரு வாக்கியம். அதுக்கடுத்து இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கற்கும் ஆற்றல் என்பது 2 வயதிலிருந்து 8 வயதுக்குள் மிக தீவிரமாக வேலை செய்கிறது. அப்பொழுது பிள்ளைகள் நிறைய மொழிகளை கற்றுக்கொள்ள முடியும். ஆகவே அந்த இடத்தில் அவங்க போட்டிருக்க வார்த்தை என்னன்னா ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜ் அப்படின்னா 1வகுப்புன்னு அர்த்தம். 1வகுப்பிலேயே மும்மொழி கொள்கையை அமல்படுத்த வேணும் போட்டிருக்காங்க. இப்ப நான் என்ன கேட்கல, அப்படி ஒரு மும்மொழி கொள்கையை அமல்படுத்துறதுனால அப்படி என்ன பாதிப்பு? அதுதான் வர்றேன். இப்போ மும்மொழி கொள்கைனா முதல்ல அது என்னவாக இருக்கும் என்பதை நான் சொல்ல வருவேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் அல்லது இந்தி பேசாத மாநிலங்களில் அது இயல்பாகவே என்ன இருக்கும்னா, தமிழ்நாடுனா தமிழ் ஆங்கிலம் இந்தியா தான் இருக்கும். காரணம், நீங்கள் வந்து இப்போ உதாரணமாக இந்த ஆண்டு பட்ஜெட்டில் கூட நிதியமைச்சர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 50 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. எதுக்கு தெரியுமா? இந்தி பேசாத மாநிலங்களில் இந்திய ஆசிரியர்களை நியமிப்பதற்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்போ ஆசிரியர் அவர் தான் இருக்காரு. அப்போ நான் 3வது மொழி படித்தாகணும், அப்படின்னா நான் இந்தி தான் படித்தாக முடியும். அப்போ இதெல்லாம் ஒரு வகையான மத்திய குவிப்பு இல்லையா மொழியை பொறுத்தவரையில். 2வது பாயிண்ட்டு, 3 மொழி படித்தா என்ன? நான் என்ன கேட்குறேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்போ வந்து உயர் மத்திய தர வர்க்கம்லாம் என்ன நினைக்குதுன்னா, நம்முடைய பிள்ளைகளுக்கு 3 மொழி கற்றுத்தரணும்னு நினைக்கிறாங்க. அப்படி தான் சிபிஎஸ்சியில் இருக்குது, அதனால தான் கொண்டு போய் சேர்க்குறாங்க என்பதெல்லாம் நான் உணர்ந்து தான் பேசுகிறேன். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு வசதி என்ன தெரியுமா, அந்த பிள்ளை தமிழ், ஆங்கிலம், இந்தி 3ம் படிச்சுட்டு வந்து சந்தேகம் வந்தால் சொல்லித்தரதுக்கு வீட்டில் ஆள் இருக்குது படித்தவங்க. சரி, அப்பா அம்மா 2 பேரும். இன்னும் பல வீடுகளில் என்ன இருக்குன்னா, தாத்தா பாட்டியும் படித்தவங்களா இருப்பாங்க. நான் என்ன கேட்குறேன், சாதாரண ஒரு 7 வீட்டு பிள்ளை, ஒரு ஆட்டோ டிரைவர் வீடு, அங்கே அரசு பள்ளியில் படிக்குது, அந்த அரசு பள்ளியில் தமிழ் ஆங்கிலம் இந்தி சொல்லித்தந்தா அந்த 3லையும் பாஸ் பண்ணணும்னா அது வீட்டில் வந்து யார்கிட்ட கேட்கும்? அப்பா காலையில் போகிறவர் ராத்திரி தான் வருவார், அம்மாவுக்கு சொல்லித்தர தெரியாது. ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கறது மட்டும் பத்தாது, வீட்லேயும் சொல்லி அதுதான். 3 மொழி நீ இங்கே பாருங்க, 3 மொழியை கற்றுக்கொள்ளணும். ஏதோ ஒரு ரிசர்ச் ஒரு ஆய்வு சொல்லுதுன்னு அதில் போட்டு வச்சுருக்காங்க, அதை பற்றி கூட விவரம் கூட இல்லை. ஆகவே 2 வயசுலேருந்து 8 வயசு வரைக்கும் 3 மொழிகளே சொல்லித்தரணும் என்று அவங்க ரொம்ப அழுத்தமாக அதை போட்டு வச்சுருக்காங்க. அப்போ என்ன ஆகும்னு நான் பயப்படுறேன்னா, நீங்கள் வந்து மத்திய தர வர்க்கத்தில் வந்து நீங்கள் சொல்லித்தருவீங்க, இல்லாட்டி அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே டியூஷனுக்கு ஏற்பாடு இருக்கும், டியூஷனுக்கு அனுப்புவீங்க, இதான் நடந்துட்டுருக்கு, நான் கண்ணால் பார்க்குறேன். ஆனால் 7 வீட்டு பிள்ளைகள் என்ன ஆகும், அதை வந்து கேட்கும், அம்மா எனக்கு ஆங்கிலம் தெரியல, எனக்கு இந்தி தெரியல, சொல்லித்தான் சொல்லித்தர முடியலையா, அது அங்கே போய் ஏங்கி நிற்கும். கடைசியில் அதனுடைய தொந்தரவு பொறுக்க மாட்டேன், நீ பள்ளிக்கூடமே போக வேணாம்னு சொல்லக்கூடிய ஆபத்து இருக்குங்கிறேன் நான். இடைநிற்றலை இந்த மொழி சுமை அதிகரிக்கக்கூடிய ஆபத்து என்பது தான் நான் பார்க்குற முத பார்வை. 2வது விஷயம் நான் சொன்னேன், தேர்வு சுமை அப்படின்னு. அங்கேயும் பாருங்க, ஒரு அதிகார குவிப்பு இருக்கு. என்ன பண்ணுறீங்களா, ஒரு தேர்வு என்பது ஒரு மாணவனை பண்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், தேர்வை சொல்லியே வந்து உங்களை பண்றவரெல்லாம் பயமுறுத்துறீங்க அப்படின்றாங்க. பண்படுத்துகிற விஷயம், அதாவது என் வாழ்க்கையில தேர்வு என்பது வரலாம், ஆனால் தேர்வே வாழ்க்கையாக ஆகிவிடக்கூடாது. இது அப்படித்தான் ஆகுது.